இந்த படம் சூப்பர், மார்வலஸ், வண்டர்ஃபுல். கமல் உலகநாயகன் சொல்லுவாங்க, அவர் ஆஸ்கர் இந்த மாதிரி எடுக்கிறது உறுதி. கதை திரைக்கதை வசனம் அனைத்துக்கும் அவர் ஆஸ்கர் கொடுத்தே ஆகலாம். அவ்வளவு ஒரு கிளாப் ஆசம், சான்ஸே இல்லாத நடிப்பு. ரெண்டாவது பாட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல ஒரு ஹாலிவுட் சூப்பர் படம், சூப்பரா பாக்கலாம். நல்ல சூப்பர் படம். இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மதுரையிலேருந்து படம் பார்க்க வந்திருக்கோம் சார். மதுரையிலேருந்து நேற்று நைட்டு கிளம்பி வந்தோம். காலைல ஒரு ஷோ பார்த்து இப்போ ரெண்டாவது ஷோ, மத்தியானம் ஒரு ஷோ பார்த்துட்டு நைட் ட்ரெயினில் கிளம்பி போகிறோம். அங்கே போய் பசங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கோம், மத்தியானமே ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரு 50 ரசீர் வருவாங்க, இன்றைக்கி ஒரு 70 ரசீர் வந்தோம். இப்படி பூரா வெளியூர்லேருந்து தமிழ்நாட்டில் போடாதனால இங்கே தான் வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். தயவுசெய்து இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தமிழில் படம் போட்டால் நல்லாயிருக்கும். அங்கே பிரச்சனை முடிவு இருக்கும், இங்கே தமிழில் பார்க்கலாம். இங்கே படத்தில் பற்றி ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே டெரரிஸ்ட்டை பற்றி தான் இருக்கே தவிர இஸ்லாமியர்களை பற்றி எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அதனால் வந்து அங்கே நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமியர்களே ஏற்றுக்கிற ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நன்றி. நல்ல படம் இது. நம்ம தமிழ்நாட்டில் சீக்கிரம் வரணும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு வந்து படம் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு தொண்டர்கள் மொத்தமாக இங்கே வந்துட்ருக்கோம். சீக்கிரமாக தமிழ்நாட்டில் இந்த படம் வெளிப்படணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. படம் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்க. படத்தில் வந்து சென்சார் கட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. தமிழில் வந்தால் நல்லாயிருக்கும். திருச்சி சூப்பர். இந்து முஸ்லீம் பிரச்சனை இதனால எந்த ஒரு இதுவும் வந்துட போகிறதில்ல, கரெக்டாக வந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம். நான் திருநெல்வேலியிலேருந்து பார்க்க வந்திருக்கேன். அங்கே தமிழ்நாட்டில் இந்த படம் ஹிட் ஆகலை. இது வந்து முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரும் பெருமைப்படக்கூடிய இந்த படம், இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த திருநெல்வேலியிலேருந்து இங்கே திருவனந்தபுரத்துக்கு வந்து இந்த படத்தை பார்த்த முழு திருப்தியோடு நாங்கள் போகிறோம். இன்னும் அங்கே வெளியிட இல்லைனாலும் பழையபடி மீண்டும் மீண்டும் வந்து பார்ப்போம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இந்த கமல்ஹாசன் படம். இது நம்ம இந்தியனாக நாம் பெருமைப்படக்கூடியது.